பாஸ் டீம் இன்னைக்கு வந்துட்டு பயங்கரமா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரோ பற்றிய குறும்படம் தான் இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓவியா போனதுக்கு அப்புறமா பிக்பாஸை யாருமே அந்த அளவுக்கு பார்க்கதே கிடையாது யாராவது எப்படியாவது ஏதாவது பண்ணி பாஸ் நிகழ்ச்சியை பரபரம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு உள்ள இருக்க ஒன்பது பேரையுமே வந்துட்டு ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளுடைய பாஸ் டீம் அதுல வந்துட்டு தானா தலையை குத்து சிக்கியிருக்காரு நம்மளுடைய ஆரோ ஆரோ வந்துட்டு தற்போதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தாங்க பேசிட்டு இருக்காரு கையில சின்ன வழிக்குலாம் மற்றவங்க வந்துட்டு ரொம்ப ஓவரா மூஞ்ச காட்டுறது பண்ணுறது என்னவோ வந்துட்டு அவள் தான் மிகப்பெரிய ஆராயகன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ஓவியா விஷயத்துல ஏற்கனவே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஆரவோட உண்மையான சுயரூபத்தை பார்த்துட்டோம் எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவுமே பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருங்க அது மட்டும் கிடையாது முத்தமே கொடுக்கலன்னு மற்றவங்க கிட்ட சொல்லிட்டு மருத்துவ முத்தம் தான் கொடுத்தேன் அப்படின்னு கமல் சார்ட்ட வேற சொல்லியிருந்தாரு இதனாலேயே வந்துட்டு ஆரவ அனைவருமே வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஓவியா வெளியே போனதுக்கு காரணமே ஆரவ் தான் அப்படின்ற மாதிரி தற்போது வரைக்கும் வந்துட்டு மக்கள் அனைவருமே வந்து நம்பி வந்துட்டு இருக்காங்க அது என்னவோ உண்மையான விஷயம் தான் ஆனால் இது வரைக்கும் ஆரவ் அதை ஒத்துக்கவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது நேற்று நீதி நீதிமன்றம் போல ஒரு டாஸ்க்கு கொடுக்கப்பட்டது அந்த டாஸ்கில் வந்துட்டு ஆரோ பற்றிய ஒரு உண்மை வந்துட்டு அம்பலமானது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்னேகனை மன்னிப்பு கேட்ட ஆரோ உள்ள காயத்ரி காயத்திரிகிட்ட போயிட்டு நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல அவர் தான் மன்னிப்பு கேட்டாரா அப்படின்னு தாங்க சொன்னார் ஆனால் அதை இன்ன வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை அதை மட்டும் இல்லாமல் பிக்பாஸையே வந்துட்டு கொஞ்சம் கேவலமாகவும் பேசிட்டாரு பிக்பாஸ் டீம் வந்துட்டு எல்லாருமே ட்ரிகர் பண்ணி விட பார்க்குறாங்களாம் எல்லாரையும் சண்டை போட வைக்க பார்க்குறாங்களாம் அதனால தான் ஆரோ சொன்னதை சொல்லாதத மாதிரி காமிச்சிருக்காங்க ஆரோ சொல்லாததை சொன்ன மாதிரி காமிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஆரோ வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு உங்கள்கிட்ட நான் சாரி சொன்னேன் அது எப்படி வந்துட்டு வெளிய சாரி சொல்லல அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துனாரு நம்ம கமல்ஹாசன் சும்மா இருப்பாரா குறும்படம் ஒன்று போட்டே காமிச்சிட்டாருங்க அந்த குறும்படத்தை எப்படின்னு தெரியல தெளிவா இருக்க போது ஏன்னா அந்த எபிசோட ஆல்ரெடி நீங்க போய் ரிவைன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஆரோ ஸ்னேகன் கிட்ட சாரி ப்ரோ அப்படின்னு சொன்னாரு ஆனால் உள்ள நம்மளுடைய காயத்திர்கிட்ட சாரி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியா பேசினாரு அதாவது கெத்து காட்டுறதுக்காக எல்லார்கிட்டயுமே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த குறும்படத்தை இன்னைக்கு கமலஹாசன் சார் போட்டு காமிச்சிட்டாரு மக்கள் அனைவருமே இந்த குறும்படத்தை பார்த்து பயங்கரமா வந்துட்டு என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத விட ஆரோவுக்கு மிகப்பெரிய அசிங்கம் வந்தது அப்படின்றதாங்க உண்மை ஏற்கனவே ஒரு குறும்படம் மூலமாகத்தான் ஜூலி தமிழக மக்கள் அனைவரும் ஆழ்வரிடமும் வந்துட்டு பயங்கர அசிங்கப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஓவியா கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு காயத்ரி அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி பேசினாங்க தற்போது அதே மாதிரி தான் நம்ம ஸ்னேகன் கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு தற்போது காயத்ரி கிட்ட வேற மாதிரி பேசியிருக்காரு ஆரோ இந்த குறும்பத்துக்கு அப்புறமா ஆரோவ எல்லாருமே வந்துட்டு செம்மையா காரி துப்ப அது மட்டும் இல்ல இந்த குறும்பத்தை பார்த்த உடனே ஆரோவே வந்துட்டு செம்மையா காண்டாயிட்டார் போல அவர் மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்த உடனே தெரியுதுங்க தற்போது நம்ம ஜூலியை எந்த அளவுக்கு கேவலமா வந்துட்டு விமர்சனம் செய்தோமோ அதை விட பல மடங்கு அதிகமாக ஆரோ ஆர்வம் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் கீழ் கீழ் கீழ்க்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ